எல்லாருக்கும் வணக்கங்க. இது ஏபி ஃபார்ம்ஸ் பெருந்துரை. இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா, பிளாஸ்டிக் பைப்பை யூஸ் பண்ணி மயிலை விரட்டுறதுக்காக ஒரு கன் ஒன்று செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 இன்ச் சைஸில் 1 அடிக்கு ஒரு பைப்புங்க. அடுத்தது 2.5 அடி நீளத்தில் 1.5 இன்ச் பைப்பு ஒன்றுங்க. அடுத்தது 3 இன்ச் எண்டு கப்ளிங் சொல்லுவாங்க, டம்மி, அது ஒன்றுங்க. அடுத்தது 3:1 ரெடியூசர் ஒன்றுங்க. அப்புறம் இந்த பைப் ஓட்டுறதுக்காக சொல்யூஷன் ஒன்று, எம்சீல் ஒன்று, ஒரு லைட்டர் ஒன்று, அடுத்தது ஒரு பாடி ஸ்ப்ரே. இதெல்லாம் இருந்தால் போதுங்க, ஈஸியாக நம்ம இந்த கண்ணை செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த லைட்டரை வந்து இந்த டம்மிக்குள்ளே போக வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஓட்டை ஒன்று போட்டுக்கணுங்க. இந்த சைஸுக்கு ஒரு ஓட்டை, அதாவது இந்த லைட்டரை வந்து கரெக்டாக உள்ளே போய்க்கணும், இந்த மாதிரி போட்டுக்கணுங்க. அடுத்தது இந்த லைட்டரை வந்து சுற்றியுமே நம்ம எம்சியில் வச்சு ஒட்டிக்கணும். எம்சியில் எப்பவுமே ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா ஒட்டுங்க. எதுக்காக எம்சியில் ஒட்டுறோன்னா, அதில் இருந்து ஏர் வந்து வெளியே லீக் ஆகிடக்கூடாதுங்க. அதுக்காக தான் வந்து நம்ம எம்சியில் வச்சு ஒட்ட போகிறோம். ரெண்டு சைடுமே நல்லா ஒட்டிக்கணுங்க. அதிலிருந்து காற்று வெளியே போகக்கூடாது. அடுத்தது இதில் வந்து இந்த பைப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம சொல்யூஷன் போட்டு ஒட்டிக்கலாம்.
கேப் இருந்தா அதுக்கும் கொஞ்சம் அந்த சொல்யூஷனை விட்டுக்கலாங்க. மொத்தத்தில் ஏர் வந்து லீக் ஆகக்கூடாது இதில். இந்த மாதிரி இதை ஒட்டிக்கலாங்க. அடுத்தது இந்த ரெடியூசர் எடுத்து 3 இன்ச் சைடு இருக்கிற பக்கம் மட்டும் கம் போடலாங்க. அதே மாதிரி இதையும் நல்லா நம்ம ஓட்டிக்கலாம். வாங்க இப்போ போய் அதையே டெஸ்ட் பண்ணலாம் எப்படி வெடிக்குதுன்னு பார்க்கலாம்.